الله 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 الله. الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له، ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدًا عبده ورسوله، أرسله ربه بالحق بشيرا ونذيرا، وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا، صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فإما يأتينكم مني هدى فمن اتبع هداي فلا يضل ولا يشقى، ومن أعرض عن ذكري فإن له معيشة ضنكا، ونحشره يوم القيامة أعمى. قال رب لما حشرتني أعمى وقد كنت بصيرا؟ قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, உலகில் எல்லோருமே பாக்கியங்களோடு வாழ வேண்டும், நற்பேறு நிறைந்த ஒரு வாழ்க்கை வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கிறது. அதை சஆதத் என்று சொல்வார்கள். நற்பேறு, நற்பாக்கியம், எல்லா நற்பேறுகளையும் பெற்றவன் சயீத் என்று அழைக்கப்படுகிறான். குர்ஆனும் அவ்வாறு சொல்கிறது, ஃபமின்ஹும் ஷகியும் வசயீத், நற்பேறு பெற்றவன் துர்ப்பேறு உடையவன் என்று திருக்குறானும் சொல்கிறது. இப்போ இந்த நற்பேறு நிறைந்த வாழ்க்கை என்றால் என்ன? அந்த நற்பேறுக்கான காரணிகள், எத்தகைய காரணங்களை தேர்ந்தெடுத்தால் இந்த உலகத்திலும் அருமையிலும் நிம்மதியாக வாழ முடியும் என்பதை நாம் அறிய வேண்டும். அல்லாஹ் நாம் ஓதி இந்த வசனத்திலே சொல்கிறான், ஆதம் அலைஹிஸ்ஸலாமையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமையும் இந்த உலகத்திற்கு அனுப்பும் போது அல்லாஹ் சொன்னான், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும், யார் எனது நேர்வழியை பின்பற்றுகிறார்களோ அவர் வழித வரமாட்டார், அவர் அல்லல் பட மாட்டார் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புறான். நான் காட்டுகிற இந்த பாதை யார் புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு உலகத்தில் நெருக்கடியான வாழ்க்கை. வநஹ்ஷுருஹு யௌமல் கியாமத்தி அஅமா, மறுமையிலே அவரை குருடராகத்தான் எழுப்புவோம். மறுமையிலே அம்மனிதன் கேட்பான், உலகத்தில் நான் பார்வையோடு தானே இருந்தேன், இங்கே ஏன் நான் குருடாக்கப்பட்டேன்? அல்லாஹ் சொல்வான், எம்மை நீ மறந்த காரணத்தினால் இன்றைக்கு உம்மை நாம் மறந்து விட்டோம் என்று. அப்ப நற்பேறு நிறைந்த வாழ்க்கை என்பது அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல் தான் இருக்குது என்பதை இந்த ஒரு ஆயத்து நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இந்த வேதம், இந்த மார்க்கம் என்பது நமது நிம்மதிக்காக தான் அருளப்பட்டிருக்கு. நாம் கஷ்டப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனை நமக்கு தரல. பெருமானாரை பார்த்தே அல்லாஹ் இப்படி சொன்னான், தாஹா மா அன்ஸல்னா அலைகல் குர்ஆன லிதஷ்கா, இந்த வேதத்தை, இந்த குர்ஆனை நீங்கள் அல்லல் பட வேண்டும், சிரமப்பட வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு நாம் அருளவில்லை. அப்போ குர்ஆன் நமக்கு சிரமப்படணும் என்பதற்காக தரப்பட்டதல்ல, நிம்மதியான மன அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு தான் இந்த குர்ஆன் தரப்பட்டிருக்குது என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துகிறான். அப்படியானால் அந்த சிரமம் இல்லாத நிம்மதியான அமைதியான பாக்கியம் நிறைந்த வாழ்க்கை எது என்பதை நாம் புரியணும். முதல்ல பாக்கியம் என்பது மறுமை பாக்கியம்தான். பாக்கியம் உண்மையான வெற்றியாளன், உண்மையான பாக்கியம் நிறைந்தவன் யார்? யார் கபருக்குள் வைக்கப்படுகிற போது அவனுடைய கபரு 70 முழத்திற்கு விசாலமாகுமோ, அவனுடைய கபரில் பிரகாசம் ஏற்படுத்தப்படுமோ, அவனுடைய கபருக்கும் சொர்க்கத்திற்குமான ஒரு வாசல், ஒரு ஜன்னல் திறக்கப்படுமோ, யாருடைய கபரில் 2 வானவர்கள் அழகான தோற்றத்தில் வந்து சுபச்செய்தி சொல்வார்களோ, அதுதான் நற்பேரின் முதல் வாசல். மனித வெற்றிக்கான முதல்ல கபரிலிருந்து ஆரம்பிக்குது. நற்பேறு என்பது நாளை மஹ்ஷர் மைதானத்தில்
யாருடைய வினைப்பதிவேடு வலது கையில் தரப்படுமோ, வலது கையில் கொடுத்தவர்கள் சந்தோஷத்தில் உலகத்தில் ரிசல்ட் வந்தால் எப்படி மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறானோ, தன்னுடைய ரிசல்ட்டை காட்ட எல்லார்கிட்டையும் ஓடுவான் இல்லையா. யாருடைய வினைப்பதிவேடு வலது கையில் தரப்படுமோ அவர் எல்லாரையும் கூப்பிடுவார், ஹா உமுக்ரா உ கிதாபியா, எல்லாரும் வாங்க என்னுடைய வினைப்பதிவேட்டை படிச்சு பாருங்கன்னு சொல்வார். ஃபெயிலானவன் வீட்டில் போய் பதுங்கியிருப்பான், ஒளிஞ்சிருப்பான், வெளியே வரமாட்டான் இல்லையா. மறுமையிலே அதே தான் நடக்கும். யாருடைய வினைப்பதி வீடு வலது கையில் தரப்படுமோ அவர் சொல்வார், ஹா உமுக்ரா உ கிதாபியா, எல்லாம் வாங்க என்னுடைய வினைப்பதி வீட்டை படிச்சு பாருங்க. அது வெற்றி, அது பாக்கியம். குரான் அதைத்தான் பாக்கியம் என்று சொல்லுது. அதற்கப்பால் சிராத்துடைய பாலத்தை கடப்பதில் எல்லாருக்கும் ஒரு பிரகாசம் தரப்படும். ஒவ்வொரு முஸ்லீமுக்கு அவருடைய அமல்களுக்கு ஏற்ப பிரகாசம். யௌம தரல் முஃமினீன வல் முஃமினாத் யஸ்அ நூருஹும் பைன ஐதீஹிம், எல்லாருக்கும் ஒரு நூறு பிரகாசம் தரப்படும் அமல்களுக்கு ஏற்ப. ஒரு முஸ்லீமுடைய நூறில் ஒளியில் கடைசி எதுன்னு சொன்னால் ஹதீஸில் வருது, அவருடைய பெருங்காலில் அவருடைய பெருவிரல், பெருவிரலில் ஒரு ஒளி இருக்கும், பிரகாசம் இருக்கும், வேற எங்கேயும் அவருக்கு பிரகாசம் இருக்காது. இவர் தான் மறுமையில் கடைசி தரஞ்சாவில் வெற்றி பெறக்கூடிய முஸ்லீம். அங்கே யாருக்கு ஒளி தரப்படுதோ அவர் தான் வெற்றியாளர். இப்படி எல்லாவற்றையும் கடந்து அல்லாஹ்வுடைய அந்த மேலான சொர்க்கத்திற்கு போவார். அங்கே எல்லாருக்குமே 70 ஹூருல் ஐன் தரப்படுவார்கள். அந்த மங்கைகள், அந்த அழகான மங்கையர், தூய்மையானவர்கள். அவங்க இந்த உலகத்தினுடைய உலகத்தை நோக்கி எச்சி துப்புனாங்கன்னு சொன்னால் உலகத்தினுடைய கடல் தண்ணி பூரா மதுரமாயிடும். எல்லாமே உலகத்து பொருள் எல்லாமே மனமாயிடும். ஹதீஸில் வருது. இதெல்லாம் தான் வெற்றி, இதெல்லாம் தான் பாக்கியம். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், ஃபஅம்மல்லதீன சுஈது ஃபில் ஜன்னா, பாக்கியம் பெற்றவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க. காலிதீன ஃபியா, நிரந்தரமாக இருப்பாங்க. அது அசல் வெற்றி. அங்கு அடைகிற தோல்வி தான் நிரந்தர தோல்வி. எனவே முதல்ல புரியணும், சஆதத் என்பது, பாக்கியம் என்பது உலக சொகுசு வாழ்க்கைக்கு பெயர் அல்ல, மறுமை வெற்றிக்கு பெயர் தான். அப்படியானா இந்த உலகத்தில் சிரமங்கள் அல்லல்கள் தான் இந்த உலக வாழ்க்கையா முஸ்லிம்களுக்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் நிம்மதியான வாழ்க்கை அவருக்கும் வாக்களிக்கப்படுது. மன் அமில சாலிஹன் மின் தக்கரின் உன்சா வஹுவ முஃமின் ஃபலநுஹ்யின்னஹு ஹயாத்தன் தய்யிபா, ஒரு மூமினுக்கும் இந்த உலகத்தில் அழகான வாழ்க்கையை தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அழகான வாழ்க்கைனா எது? பாக்கியம் நிறைந்த வாழ்க்கைனா எது? பதவி, பணம், புகழ், இதெல்லாம் பாக்கியம் அப்படிங்கிறது நம்ம பார்வையில் நிறைஞ்சு நிற்குது. உண்மையிலுமே பணக்காரர்கள், பதவி சுகத்தை அனுபவிப்பவர்கள், பிரபலமாக இருப்பவர்கள், இவங்கெல்லாம் நிம்மதியாக இருக்கிறாங்களா? இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறாங்களா? நம்ம அதான் சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனால் ஹதீஸில் வருது, கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்று, லா தகூமு ஸாஅ ஹத்தா யகூன அஸ்அதன் நாஸி லுகா இப்னு லுகா. பெருமானார் சொன்னாங்க, கியாமத்து எப்போ வரும்னு சொன்னால், இந்த உலகத்தில் ஆக கீழ்த்தரமானவர்கள், அற்பமானவர்கள், அவங்க உலகத்தினுடைய எல்லா செல்வங்களையும் அனுபவிப்பாங்க. செல்வம் அவங்க கையில் தான் இருக்கும், பதவி அவங்க கையில் தான் இருக்கும், வெளிப்படையில் அவங்க நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் அவங்க சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். கியாமத்துடைய நெருக்கத்தில் உலகத்தினுடைய வெளிப்படையான இன்பங்கள் எல்லாமே அற்பமானவர்கள் கையில் தான் இருக்கும்னு சொன்னாங்க. நாம் அதைத்தான் பாக்கியம்னு நினைக்கிறோம். செல்வம் இருந்தால் பாக்கியம் நினைக்கிறோம், பதவி இருந்தால் பாக்கியம் நினைக்கிறோம். உண்மையிலுமே இந்த செல்வத்தில் பாக்கியம் கிடையாது, அதில் பாக்கியம் இல்லை, பெரிய செல்வங்களில் பாக்கியம் இல்லை. அதில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் அவர்களிடத்தில் ஒரு மனிதரை வந்து சொன்னாங்க, அலஸ்னா ஃபுகரா அல் முஹாஜிரீன், நாமெல்லாம் ஏழை முஹாஜிர்கள் தானே அப்படின்னு சொன்னார். நம்மெல்லாம் ஏழைகள் தானே. சஹாபாக்கள் ஏழைனா என்ன, பணக்காரன்னா என்ன என்பதற்கு ரொம்ப துல்லியமாக அழகாக விளங்கியிருந்தாங்க. வந்தவர் நம்மள்ட்ட என்னங்க இருக்குது, நம்மெல்லாம் ஏழைகள் தானே அப்படின்னார். அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு அஸ் கேட்டாங்க, உனக்கு ஆதரவளிப்பதற்கு மனைவி இருக்கிறாளான்னு கேட்டாங்க. நம்ம வீட்டுக்கு போனால் மனைவியோடு பேசுகிறோம், கவலைகளை மறக்கிறோம், மனைவி உண்டா? ஆமாம் உண்டு. ஒதுங்கிறதுக்கு வீடு இருக்குதான்னு கேட்டாங்க, ஆமாம் இருக்குது. அப்படி ஆனால் ஃபாந்த மினல் அகனியா, நீ பணக்காரம்பா, நீ என்ன ஏழையான்னு கேட்டான். நீ பணக்காரன். அதுக்கப்புறம் அவர் சொன்னார், அப்படி பார்த்தா என்ன வேலைக்காரன் இருக்கிறானே, ஃபாந்த மினல் முலூக், அப்படியான நீ அரசனப்பா, நீ மனைவியும் இருக்குது, வீடும் இருக்குது, வேலைக்காரன் இருக்கிறான், அப்படி அரசன் சொன்னாங்க. நாம் எல்லாம் அரசர்களோ அரசர்கள், அரசர்களுக்கெல்லாம் அரசர்கள் அப்படி பார்த்தா, ஆனால் நம்ம உள்ள ஏழையாக இருக்குது.
நம்ம உள்ளங்கள் பூரா ஏழையா இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க மனைவி வீடு வேலைக்காரன் இருந்தா நீ பெரிய அரசனப்பா நீ சொன்னாங்க. இது எல்லாத்தையும் நம்ம வச்சிருக்கிறோம், ஆனால் நம்ம உள்ளத்தில் ஏழ்மை இருக்குது. நம்ம உள்ளத்தில் ஏழ்மை காரணம் என்ன? உலகம் உலகம் யாரு உலகத்தையே பெருங்கவலையாக ஆக்கி விடுகிறானோ அவனுடைய கண்மண்ணால் அல்லாஹ் வறுமையை காட்டிடுவான். எப்பவுமே அவனுக்கு வறுமையை குறித்து அச்சம் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ உலக செல்வங்களில் பதவியில் புகழில் இதில் வந்து நிம்மதி என்பது கிடையவே கிடையாது. அதில் அல்லாஹத்தில் ஒருபோதும் நிம்மதியை வைக்கல. உலகத்தில் பெரும் பணக்காரர்களுடைய எத்தனையோ சரித்திரங்களை எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒரு காலத்தில் சில பல ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தின் ஒரு பெரிய செல்வந்தருடைய மகள், அக்காலத்தில் பெரும் செல்வந்தருடைய ஒரு மகள், அந்த அம்மாவுக்கு எல்லா செல்வமும் இருந்துச்சு, பெரிய கோடீஸ்வர பெண், வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. ஒரு கல்யாணம் அதுவும் தோத்து போச்சு, ரெண்டாவது ஒருத்தரை கல்யாணம் பண்ணாங்க, நாலு கல்யாணம். ஒரு முறை அந்த அம்மாட்ட பேட்டி எடுக்கிறாங்க, உலகத்திலேயே நீங்கள் பெரிய பணக்கார பெண் என்று. அவங்க சொன்னாங்க பெரிய பணக்கார பெண் ஆனால் வாழ்க்கையில் எந்த நிம்மதியும் இல்லாத பெண்ணா, எனக்கு எந்த நிம்மதியும் கிடையாது. கடைசியில் அந்த அம்மா அப்படி தான் வீட்டில் ஒரு சாதாரண அறையில் செத்து போய் கிடந்துச்சு. பணத்தினால நிம்மதி என்பது இல்லை. இந்த மாநிலத்தையே ஆட்சி செய்த ஒரு பெரிய ஆளுமை மிக்கவராக கருதப்பட்டவர் கடைசியில் பார்த்து அவங்களுடைய வாழ்க்கை எப்படி முடிஞ்சது, அவங்களுடைய கடைசி நேர உணர்வுகள் ஆசைகள் என்ன, அதை யார்கிட்டயாவது சொல்ல முடிந்ததா? எல்லாம் இருந்துச்சு, எல்லாமே இருந்தது, அத்தனை வசதிகளும் பதவிகளும் புகழும் எல்லாம் இருந்துச்சு. அவங்க மரணிக்கிற நேரத்தில் அவரது விருப்பம் என்ன, என்ன நடந்தது எதுவுமே தெரியாத ஒரு மர்ம மரணம் தான் அந்த அம்மாவுடைய மரணம். அப்போ அது நிம்மதியான வாழ்க்கையாது. அவங்களுடைய பதவியோ அவங்களுடைய அந்தஸ்தோ புகழோ எதுவுமே அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த வகையிலுமே உதவி செய்யலை. உலகத்தில் பணக்காரர்கள் எல்லாம் ஒரு கட்டத்தில் நிம்மதி இழந்து தற்கொலை முயற்சிக்கு தான் ஆளாகிறாங்க. அரசர்களும் ஒரு கட்டத்துக்குள் விரக்தி அடைஞ்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் அப்துல் மலிக்குங்கிற பெரிய ஹலீஃபா ஒரு நாள் சொன்னார், எதற்கரா இந்த பதவிக்கு வந்தோம் என்று இருக்கிறது, இந்த பதவி ஏற்காமல் இருந்திருக்கலாம் என்று தோன்றுகிறதுன்னு சொன்னான். இதை கேள்விப்பட்ட அக்காலத்தினுடைய இமாம் சயீத் பின் முசைப் சொன்னாங்க, நாமெல்லாம் அல்லாஹ் புகழணும், இந்த அரசர்கள் நம்மை போல் வாழ ஆசைப்படுறாங்க, ஒருபோதும் நாம் அவர்களைப் போல் வாழ ஆசைப்பட மாட்டோம்னு சொன்னான். அவங்க நம்மளை மாதிரி வரணும்னு இப்போ ஆசைப்படுறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பதவியை பற்றி சொல்லுவாங்க, அபூதர் ரழியல்லாஹு அவர்களிடத்தில் சொன்னாங்க, அபூதரே பதவியை ஏற்காதீர், பதவி என்பது அமானத்தன், பெரிய அமானிதம், மறுமையில் அது பெரிய கைசேதம், அதனால பதவி ஏற்காதீர், நீ பலவீனமானாலு உனக்கு பதவி சரிப்படாது. அப்போ செல்வத்தில் பதவியில் நிம்மதி கிடையாது. அப்துல் மலிக்குடைய மகன் ஹிஷாமு சொன்னார், நான் பெரிய ஹலீஃபாவாக இருக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் நிம்மதியாக இருந்தது 13 நாள் அப்படிங்கிறார். அது என்ன கணக்கில் அவர் சொன்னாரோ தெரியல, ஆனால் நான் நிம்மதியாக இருந்த நாள் 13 நாள் தான் சொன்னார். உலகத்தில் நாம் பார்க்குறோம் பெரிய நிம்மதி என்பது பிரபலங்கள்கிட்ட கிடையாது. எத்தனையோ நடிகர் நடிகைகள் தற்கொலை பண்ணுறான், எல்லாமே இருக்குது நம்ம நினைக்கிறோம், அவன் விரும்பியதெல்லாம் அனுபவிக்கிறான் நம்ம நினைக்கிறோம். நிம்மதிங்கிறது உடல் தேவைகளை பூர்த்தியாக்குவதில் இல்லை, ரூஹுடைய தேவைகள், நஃப்ஸு நிம்மதியாக இருக்கணும், மன நிம்மதியாக இருக்கணும், அவங்க தான் நிம்மதியாக வாழ முடியும். இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி பெரிய கவிஞராக இருந்தாங்க. அவங்க ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, இன் ஐஷ்து லஸ்து அதமு கூத்தன் வ இதா மித்து லஸ்து அதமு கபரன், இந்த உலகத்தில் வாழ்ந்தா எனக்கு வர வேண்டிய உணவு வராமல் போக போகிறதில்லை. ஒமாம் இன் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, இந்த உலகத்தில் வாழ்ற வரைக்கும் எனக்கு வர வேண்டிய உணவு வராமல் போகிறதில்லை. இதா மித்து லஸ்து அதம கபரா, மௌத்தா போனால் எனக்கு கிடைக்க வேண்டிய கபரு கிடைக்காம போகிறதும் இல்லை. வாழ்ந்தா ரிசுக்கு நிச்சயம், மரணித்தா கபரு நிச்சயம், இந்த ரெண்டும் போதும் என்று கருதுகிற மனிதனுக்கு எதுக்கு கவலை? இந்த ரெண்டும் போதும் என்று நினைக்கிற மனிதன் யாரை பயப்பட தேவை இருக்குன்னு நான் எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்கள். உலகத்தில் உணவு நிச்சயம், இறந்தா கபரு நிச்சயம், இந்த ரெண்டே போதும் என்று நினைக்கிறவனுக்கு கவலை இல்லை, என் உள்ளத்தில் நிம்மதி இருக்குது, நான் யாருக்கும் பயப்பட தேவையில்லைன்னு சொன்னான். நாம் பயப்படுறது எதனால? இந்த உலக வாழ்க்கையின் மீதான இந்த அளவு கடந்த மோகம்தான். அப்போ உலகத்தில் நிம்மதிங்கிறது மனதில் தான் இருக்குது, நிம்மதிங்கிறது மனது, நிம்மதி என்பது ஈமானில் தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு கணவன் மனைவி, மனைவி ஒரு பெரிய தீன்தாரியான பெண், நல்ல மார்க்கப்பட்டுள்ள பெண், கணவனிடம் மார்க்கம் இல்லை. ஒரு நாள் அவன் மனைவியை கோபத்தில் பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு தந்திருக்கிற எல்லாத்தையும் பிடுங்கி உன்னை எல்லா வகையிலும் கஷ்டத்தில் ஆழ்த்த போகிறேன், எல்லா பாக்கியத்தையும் உன்கிட்ட இருந்து பிடுங்க போகிறேன்,
அப்படின்னு கோபத்தில் சொல்கிறான். அந்த அம்மா சொன்னா, நீ என்ன கொடுமைப்படுத்தினாலும் என்னை பாக்கியமற்றவளாக நீ ஆக்கவே முடியாதுன்னு சொன்னான். உனக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்லி இப்போ சொன்னாங்க, நீ நினச்சிக்கிட்ட பாக்கியமற்றவளாக ஆக்கிறதுனா எனக்கு தர வேண்டிய செலவு தொகையை நீ நிறுத்தலாம், நிறுத்திக்க, என்னுடைய பாக்கியம் அதில் கிடையாது, எனக்கு தந்திருக்கிற வசதி வாய்ப்புகளை எல்லாம் என்னிடமிருந்து நீ பறித்து கொள்ளலாம், என்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் அதில் இல்லை. இப்படியே ஒவ்வொன்றா சொல்லிட்டு சொன்னாங்க, என்னுடைய நிம்மதி என்பது என்னுடைய ஈமானில் இருக்குது, என்னுடைய ஈமான் என்பது என்னுடைய உள்ளத்தில் இருக்குது, என்னுடைய உள்ளத்தின் மீது ஆதிக்கம் என் ரப்பை தவிர யாருக்கும் இல்லைன்னு சொன்னாங்க. என்னுடைய உள்ளத்தினுடைய ஆதிக்கம் என் ரப்புக்கு தான் இருக்குது, அது உன் கையில் இல்லை, அந்த நிம்மதியை நீ என்னிடம் இருந்து ஒரு நாளும் பறிக்கவே முடியாதுன்னு சொன்னான். அப்ப நிம்மதி என்பது ஈமான்ல இருக்குது என்பதை எத்தனையோ சம்பவங்களை உணர்த்துற நபிமார்கள், இந்த உலகத்திலேயே பெரிய சுவாதாக்கள், பெரிய பாக்கியசாலிகள் யார்? நபிமார்கள். ஆனா அந்த நபிமார்கள் உலகத்துல கஷ்டப்படாமையா இருந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் 300 வருடம் அழுது தேம்பிய பிறகுதான் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்கியசாலி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்? புலம்பினார் என்று அர்த்தம். நாகன் சொன்னா அரபியில புலம்புறது. காலமெல்லாம் அழுதாங்க தன் சமுதாயத்தை எண்ணி. பெரிய தியாகத்திற்கு பிறகு அல்லாஹ் அவர்களை காப்பாற்றினான், வெற்றியை கொடுத்தான். அவர் பாக்கியசாலி இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை எல்லோரும் போற்றுகிறோம், தொழுகையில அவங்க மேல நம்ம செலவாத்து சொல்றோம், கமா சொல்லை தாலா இப்ராஹிம். கியாமத்து நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் தொழுகையில கமா சொல்லை தாலா இப்ராஹிம் என்று ஓதுறோம். இந்த பாக்கியத்தை விட பெரிய பாக்கியம் இருக்க முடியுமா? ஆனால் இந்த பாக்கியத்தை பெறுவதற்கு அவர் நெருப்பு குண்டத்தில் போக வேண்டிய இருந்துச்சு. இந்த பாக்கியத்தை சாதாரணமாக பெறலை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பேரில் குரானுடைய அத்தியாயம் இருக்குது, ஒரு பெரிய சம்பவத்தை குரான் சொல்லுது. இவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெறுவதற்கு அவர் சின்ன பிள்ளையில் அடிமையாக விற்கப்பட்டார், கிணத்துல தூக்கி போடப்பட்டார், தந்தையை விட்டும் பிரிய வேண்டிய நிலைமை 40 வருஷம். இத்தனை தியாகங்களுக்கு பிறகு அல்லாஹ் நபியாக ஆக்கிறான், அவர் பெரிய சயீத். எனவே பாக்கியம் பெறுதல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ரம்பத்தால் அறுக்கப்பட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமையில் கஷ்டப்பட்டாங்க. தொடர்ந்து 2 நாள் அவங்க வீட்டில் அடுப்பு எரியாது, தொடர்ந்து 2 நாள் இறைச்சியும் ரொட்டியும் சாப்பிட்டது கிடையாது. நாம் இறைச்சி சாப்பிடாத நாளே கிடையாது. இறைச்சி சாப்பிடாத நாள் இருக்குதா? இல்லை, எல்லா நாளும் இறைச்சி என்று நம்முடைய வாழ்க்கை ஆகிப்போச்சு. அவங்க அப்படி இல்லை, 2 நாள் தொடர்ந்து சாப்பிட்டதில்லை எதுவுமே. சில நேரங்களில் மாசக்கணக்கில் அடுப்பெரியாது. இவங்க தான் சுவாதாக்கள். அவங்க உள்ளத்தில் நிம்மதி இருந்தது. உள்ளத்தில் இருக்கிற அந்த நிம்மதிக்கு பேர் தான் நிம்மதியை தவிர, வெளியில் கிடைக்கிற இந்த செல்வங்கள் சுகங்கள் இதெல்லாம் மனுஷனுக்கு நிம்மதியே தராது. ஒரு பெரிய தொழிலதிபர், இந்த வேற மதத்தை சார்ந்தவர், அவருக்கு ஏகப்பட்ட செல்வம் இருக்குது, கோடிக்கணக்கில் செல்வம் இருக்குது, நிம்மதி இல்லை. அவருடைய தொழிற்சாலையில் வேலை செய்கிற ஒரு முஸ்லீமை பார்த்தா அவருக்கு பொறாமை. ஒரு சம்பளம் வாங்குகிற முஸ்லீம் எந்த கவலையும் இல்லாமல் எப்போவுமே சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான், எப்போவுமே சந்தோஷமாக இருக்கிறான். ஒரு நாள் கூப்பிட்டே கேட்டுவிட்டார், எப்பா நான் இவ்வளவு தொழில் செய்கிறேன், ஏகப்பட்ட கோடியில் பணம் இருக்குது, ஆனால் எனக்கு நிம்மதி இல்லைப்பா, நீ எப்போவுமே சந்தோஷமாக தான் இருக்கிறேன்னு சொல்லி அவர் சொன்னார். என்னுடைய மார்க்கம் கற்றுத்தந்திருக்கிற அந்த வழிகாட்டுதல் எனக்கு நிம்மதியை தருது, நான் எதுக்காண்டி கவலைப்படணும்? அப்புறம் அவருக்கு இஸ்லாத்தின் மீது ஆர்வம் வருது. அவர் களிமா சொன்ன அன்னைக்கு அழுதாரு அழுதாரு அழுதாரு, அவ்வளவு அழுதார். ஏங்க இவ்வளவு அழுகிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் நான் தேடிக்கொண்டிருக்கிற ஒரு நிம்மதி இந்த ஒற்றை வார்த்தை சொன்னதுமே எனக்கு வந்துருச்சு, அதுக்காண்டி அழுதேன்னு சொன்னார். இந்த அஷாது அல்லா இல்லாஹ இல்லல்லா சொன்ன அந்த நிமிடம், அது வரைக்கும் என் உள்ளத்தில் இருந்த பாரம், என் உள்ளத்தில் இருந்த அழுத்தங்கள் சுமைகள் இந்த ஒரு வார்த்தையில இறங்கி விட்டது. இந்த உலகமே இந்த ரகசியத்தை அறிந்தால் உலகத்தில் கவலை இல்லை, உலகத்தில் தற்கொலை இல்லை என்று அந்த பெரிய பணக்காரர் சொன்னார். அமெரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ ஈமானில் நிம்மதி இருக்குது, ஈமானில் தான் எந்த விதமான கவலையும் இல்லை என்பதை மார்க்கம் உணர்த்துது. நிம்மதி தொழுகையில் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் வருது, இதா ஹஸபஹு அம்ருன் ஸல்லா, எந்த கவலையா உடனே அல்லாஹு அக்பர், தொழுக தான், உடனே தொழுக. சில நேரங்களில் ஹஜரத் பிலால் இடத்துல சொல்லுவாங்க, யா பிலால் அகிமி ஸலாத்தா அரிஹ்னா பிஹா, பிலாலே தொழுகைக்கு இகாமத்தை சொல்லும், அந்த தொழுகை கொண்டு மனதுக்கு நிம்மதியை தரும். அரிஹ்னா பிஹா, இந்த வார்த்தை தான், தொழுகையை கொண்டு நிம்மதியை கொடு, தொழுக தான் நிம்மதி. நம்ம எந்த பிரச்சனைக்கும் தொழுகைக்கு வர்றதில்லை, உடனே தொழுவுங்க. வீட்டில் பள்ளியில் எங்கு வேண்டுமானாலும் சரி, ஒரு பிரச்சனை ஒரு கவலையா
தொழுது பாருங்க, அந்த தொழுகையை உயிரோட்டத்தோடு தொழுது பாருங்க, நிம்மதி இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுஇலத் குர்ரத்து அயினி ஃபி ஸலா, தொழுகையில தான் என்னுடைய கண் குளிர்ச்சி இருக்குதுன்னு சொன்னாங்க, அந்த தொழுகையில தான் நிம்மதி இருக்குதுன்னு சொன்னாங்க. மூணாவது, நிம்மதி என்பது, பாக்கியம் என்பது துவாவில் இருக்குது. துவா தனி தலைப்பாக பேசணும். அழகழகான துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. துவா என்பது நிம்மதியில பெரிய நிம்மதியை தரும். எந்த அழுத்தத்திலும் எந்த மனக்கவலையிலும் துவா செஞ்சிட்டா பாதி பாரம் குறைஞ்சு போயிடும். துவா செய்யணும், அது ஏற்கப்படுவது குறித்து கவலைப்படக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அருமையான அழகான துவாக்கள் தான், மனதுக்கு நிறைவான துவாக்கள் அது. துவாவுடைய அற்புதங்கள் என்பது சாதாரணமானதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட துவாக்களை தெரிந்து அதை கேட்டு பாருங்க, மனசுக்கு எப்படிப்பட்ட ஒரு நிம்மதி கிடைக்கும் என்று. ஹஜரத் மௌலானா அபுல் ஹசன் அலி நதுவி ரஹமத்துல்லா அலி சொல்லுவாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடம் எப்படி கேட்பாங்களோ, எப்படி கேட்டாங்களோ, அது மாதிரி உலகத்தில் சிறந்த முறையில் யாருமே கேட்க முடியாது. நீங்கள் அல்லாட்ட அழகான முறையில் துவா கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பெருமானாருடைய துவாவை கேளுங்க. சின்ன சின்ன துவாக்கள் பாடம் பண்ணி பாருங்கள், அது உங்களுக்கு தரக்கூடிய நிறைவு பெரிய துவாக்கள் தராது. அப்படிதான் சஹாபாக்கள்லாம் அவங்கள்ட்டேருந்து கற்றுக்குவாங்க. சஹாபாக்கள் கவனிப்பாங்க பெருமானார் என்ன ஓதுறாங்க, சிறியது பெரியது எல்லாத்தையும் கவனிப்பாங்க. ஒரு சின்ன துவா ஒன்று சொல்கிறேன். நபிசல் ஆசலவங்க ஒரு துவா ஓதுறாங்க, அல்லாஹம்மா ஃபிர்லி தம்பி ஒவசி அலி ஃபி தாரி ஒபாரி கிளீஃபி ரிஸ்கை, ஒரு சின்ன துவா தான். இதை ஒரு சஹாபி கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அபூ முஸல் ஷாரி, அல்லாஹம்மா ஃபிர்லி தம்பி ஒவசி அலி ஃபி தாரி ஒபாரி கிளீஃபி ரிஸ்கை. சில அறிவிப்புகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதவை முடிக்கும்போது ஓதுவாங்கன்னு வருது இந்த துவாவை, உதவு செஞ்சு முடிக்கும்போது. இப்போ அவங்க கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் நான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருக்கிறேன், இந்த துவா ஓதுனீங்களே, அல்லாஹும்மா ஃபிர்லி தம்பி என் பாவத்தை மன்னிப்பாயாக, ஒவசி அலி ஃபி தாரி விசாலமான வீட்டை தருவாயாக, ஒபாரிக்லி ஃபி ரிஸ்கி வாழ்வாதாரத்தில் எனக்கு பறக்க செய்வாயாக. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அபூ முஸா அவர்களே, இந்த துவா ஏதாவது நன்மையை விட்டு வைத்திருக்கிறதான்னு கேட்டாங்க. எந்த நன்மையாவது விட்டு வச்சிருக்குதா? இல்லை ரசூலுல்லாஹ், இந்த துவாவை கேட்டு வாரும். இதுதான் பெருமானாருடைய துவாக்களுடைய ரகசியம். நீங்கள் எந்த அவசரத்திலையும் அந்த துவாக்களை கேட்டு பாருங்கள். சில துவா செய்கிற நேரங்கள் இருக்குது, துவா கபூல் ஆகிற நேரம், அந்த மாதிரி நேரங்களில் இந்த ஷார்ட்டான துவாக்களை வச்சுக்கணும். பாங்க சொல்கிறாங்க, முஹாதீன் அல்லான்னு ஆரம்பிக்கும் போது துவா கேட்டால் கபூல் ஆகிடும். இப்போ எந்த துவாங்க கேட்குறது? அல்லாஹும்மா ஃபிர்லி தம்பி, அவர் அல்லாஹ்வுக்கு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஓதிடலாம். ஓ வஸ்ஸி அலி ஃபீ தாரி ஒபாரிக் லி ஃபீ ரிஸ்கி, நிம்மதி கிடைக்கும். ஹதீஸில் வந்த துவாக்களை ஓதுனீங்கன்னு சொன்னால் அவ்வளவு நிம்மதி கிடைக்கும். துவாவில் நிம்மதி இருக்குது. நிம்மதி, மன அமைதி, பாக்கியம் என்பது குரான் ஓதுவதில் இருக்குது. குரான் ஓதணும், குரானை கேட்கணும், அதை விட நிம்மதி எதுலேயுமே இல்லை. குரானில் தான் கவலைகள் அத்தனையும் நீங்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துவாவை சொன்னாங்க, சஹாபாக்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க, நீங்களும் கற்றுக்கொள்ளுங்கள், எல்லாருக்கும் கற்றுக்கொடுங்க. ஒரு நீண்ட துவா அது, அல்லாஹும்ம இன்னி அப்துக வபுனு அப்திக வபுனு அமதிக என்று ஆரம்பிக்கிற ஒரு துவா, அதனுடைய கடைசி வாக்கியம், அதை நீங்கள் தமிழில் அல்லாட்ட கேளுங்க, மனசில் இருக்கிற பாரங்கள் குறையும். அந்த கடைசி வார்த்தையை கேட்டால் போதும், அல்லாஹும்ம ஜாலில் குர்ஆன் அல் அதீம ரபீ அகல்பி, அல்லாஹ் குர்ஆனை என்னுடைய உள்ளத்திற்கு வசந்தமாக ஆக்குவாயாக, ஒ நூற சதுரி என் நெஞ்சத்தின் ஒளியாக ஆக்குவாயாக, ஒ ஜிலா அஹுஜ்னின் என் கவலையை நீக்கக்கூடியதாக ஆக்குவாயாக, ஒதஹாபஹம்மி என் துக்கத்தை எல்லாம் போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. இப்படி யார் துவா கேட்கிறாரோ, நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, இல்லா அதஹப் அல்லாஹு ஹம்மஹு, அல்லாஹ் அவருடைய கவலையை மாற்றாமல் இருப்பதில்லை, அவருடைய பிரச்சனையை நீக்காமல் இருப்பதில்லைன்னு சொன்னாங்க. அவ்வளோ அழகான ஒரு துவா இது. இந்த துவாவில் நிம்மதி இருக்குது. ஹசன் பசரி சொல்லுவாங்க, மூணு விஷயத்தில் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி கிடைக்கலன்னா எதுலேயுமே கிடைக்காது. நிம்மதியை மூணில் தேடுங்க, திக்ரில் தேடுங்க, திக்ரில் தேடுங்க. ரெண்டாவது சொன்னாங்க, திலாவத்தை குரானில் தேடுங்க. மூணாவது தொழுகையில் தேடுங்க. தொழுகை, திக்ரு, திலாவத்தை குரான், இந்த மூணில் நிம்மதி கிடைக்கல ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் எங்கேயுமே நிம்மதி கிடைக்காது. ஆக குரான் மூலமாக நிம்மதியை தேடுங்கள் என்பதாக சொன்னாங்க. குரான் ஓதுவதில் நிம்மதி இருக்குது. அடுத்தது, பிறருக்கு உதவி செய்கிறதுல நிம்மதி இருக்குது. கவலைகள் வந்தால், நோய்கள் வருது, அல்லாஹ் நம்ம மக்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்துருக்குறான், மாத்திரைகள் எடுப்பது, மருத்துவம் செய்வது எல்லாம் மார்க்கத்தில் இருக்குதான், மார்க்கத்துக்கு முரணானதல்ல.
ஆனால் அதே நேரத்தில் ஒரு பிரச்சனை, ஒரு நோய், ஒரு துயரம்னு சொன்னால் ரொம்ப கஷ்டப்படுற மக்களுக்கு உபகாரம் செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பான். மிஸ்ரில் மன்சூராங்கிற ஒரு நகரத்தில் ஒரு பெரிய ப்ரொஃபஸர், பேராசிரியர், அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அவர் எழுதுகிறார். திடீரென்று அவருக்கு ஹார்ட் அட்டாக்கு, ஹார்ட் பிரச்சனை. இப்போ ஹார்ட் அட்டாக் மருத்துவத்திற்காக வேண்டி மேற்கத்திய நாடு லண்டன் போகிறார். போனால் அவருக்கான எல்லா சிகிச்சையிலையும் முடிந்து அவருக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணணும். சரி, நான் ஊருக்கு போயிட்டு வர்றேன், நான் வந்து புலப்பனா இல்லையான்னு தெரியலை, ஊரில் போய் கடைசி வசியத்துகள், செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டு வர்றேன் என்று தன்னுடைய ஊர் மன்சூரா நகரத்திற்கு வர்றார். வந்து வீட்டில் இருந்து ஒரு நாள் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு இறைச்சி கடை, வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு, இறைச்சி கடைக்கு பக்கத்தில் ஒரு வயதான மூதாட்டி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்குது. என்ன செய்யுதுன்னு கவனித்து பார்த்தா அந்த வயதான மூதாட்டி அந்த இறைச்சி கடைக்காரர் வெட்டி போடுகிற கழிவுகள், எலும்பு துண்டுகள், அதையெல்லாம் பொறுக்கிட்டு இருக்குது. இவர் பக்கத்தில் போய், ஏமா இதெல்லாம் நீ பொறுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லி, எனக்கு 5 பெண்மக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் வாழ்க்கையில் இறைச்சி சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அரிதாக நடக்கிறது, இந்த கழிவுகளை கொண்டு போயாவது என் பிள்ளைகளுக்கு நான் சமைச்சு கொடுப்பேன்னு சொல்லி ரொம்ப அவருக்கு மனசு பாரமாயிடுச்சு. உண்மையிலுமே அப்படி எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க, ஆட்டு இறைச்சி வாங்க முடியாத எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவருக்கு ரொம்ப மனசுக்கு பாரமாயிடுச்சு. சரிம்மா, உனக்கு காசு தர்றேன், நீ வாங்கிக்க, ஒரு வருஷத்துக்கு நீ எவ்வளோ இறைச்சி வாங்கணுமோ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த இடத்துலையே கையை தூக்கி அவருக்கு காண்டி துவா செய்து அவர் சொல்கிறார், அந்த அம்மா செஞ்ச துவாவுக்கு பிறகு எனக்குள்ளே அவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி, அவ்வளோ ஒரு உற்சாகம். வீட்டுக்கு வர்றேன், என் மகள் வெளியே போயிட்டு வர்றாங்க, நீங்கள் என்ன இவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க, சோர்ந்து போயிருந்தீங்க, அயர்ந்து போயிருந்தீங்க, இவ்வளோ உற்சாகம். அந்த மகளும் துவா செய்கிறாங்க, அந்த அம்மா அந்த அவர் சொல்கிறார் நடந்த விஷயத்த சொல்கிறார். இப்போ சொன்னாங்க, அல்லாஹ் அந்த அம்மாவை நீங்கள் சந்தோஷப்படுத்துனீங்க, அல்லாஹ் உங்களை சந்தோஷப்படுத்துவான், நீங்கள் பாக்கியமாக வாழணும்னா அடுத்தவர்கள் பாக்கியமாக வாழ்வதற்கு வழி செய்யுங்கள். அவர் சொல்கிறாரு, என்னமோ சந்தோஷம், மனசில் ஒரு பெரிய நிம்மதி, கொஞ்ச நாளில் மறுபடியும் நான் ட்ரீட்மெண்ட்டுக்காக போகிறேன், மருத்துவர்கள் ஆச்சரியப்படுறாங்க, வெளியில் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க, இல்லை நான் எதுவுமே செய்யலை, போனேன் இதான் நடந்துச்சு வந்தேன். இல்லை, கடவுள் புண்ணியத்தில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போங்கன்னு சொல்லிட்டாங்க. நடக்கும் இதெல்லாம், நடக்காததெல்லாம் கடந்த காலத்திலையும் நடந்திருக்குது, நிகழ்காலத்திலையும் நடக்குது. ஒரு சோதனை, ஒரு துன்பம் வருகிற போது ரொம்ப சிரமத்தில் இருக்கிற மக்கள், துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவுங்கள், அவங்கள பாக்கியசாலிகளாக்கினா உங்களுக்கு அல்லாஹாலா பாக்கியத்தை தருகிறான். நம்ம இதையெல்லாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். அப்போ நிம்மதிங்கிறது இது போன்ற விஷயத்தில் தான் இருக்குது, திலாவத்துகள் அமல்கள் இருக்குது. ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அவங்க சிறையில் அடைக்கப்பட்டிருந்தாங்க, சிறையில் இருக்கும்போது 81 குரான் ஓதினார், 81 குரான் சிறையில் இருக்கும்போது. ஒரு நாள் சிறை காவலாளி அவங்கள பார்த்து ஏளனமாக ஏதோ சிரித்தார் போல் தெரியுது. இப்போ சொன்னாங்க, இப்னு தைமியா ரஹமத்துல்லாலே இந்த சிறை காவலாளியை பார்த்து, எப்பா நீ எதுக்கானு என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு தெரியல, என்னை தண்டிக்க நினைப்பவர்கள் என் விஷயத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது, என்னை சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது எனக்கு ஹல்வத், நான் அல்லாஹ்வோடு தனியாக பேசுறதுக்கு வாய்ப்பு தருது, எனக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா அது எனக்கு ஷஹாதத்து வீர மரணம், இந்த ஊரை விட்ட என்னை அனுப்புனாங்கன்னா அது எனக்கு ஹிஜரத், இந்த ஊனத்தை வர ஒன்றுமே செய்ய முடியாது. சிறையில் போட்டால் தனிமை ஹல்வத் இல்லையா, தூக்கு தண்டனை கொடுத்தா ஷஹாதத்து, ஊரை விட்டு அனுப்புனா ஹிஜரத்து. நல்லோர்கள் உள்ளம் எதற்குமே பதற்றம் அடைகிறதில்லை. கடைசியில் அதே சிறையில் 81 குரான் முடித்த நிலையில் இந்த ஆயத்தை ஓதிக்கொண்டே மரணித்தாங்க. சூரா இஃதரபத்துடைய கடைசி ஆயத், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாதி வனஹர் ஃபீ மக்அதி சித்கின் இந்த மலீக்கும் முக்தர், நிச்சயமாக இறையச்சமுடையவர்கள் சொர்க்கத்திலும் சொர்க்க சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். ஃபீ மக்அதி சித்கின் இந்த மலீக்கும் முக்தர், சர்வ வல்லமை படைத்த அரசனாகிய அல்லாஹ்விடத்திலே கண்ணியமான பதவிகளில் இருப்பார்கள் என்ற இந்த ஆயத்தை ஓதி முடிக்கிறாங்க, ரூகம் பிரியுது. சிறைச்சாலையில் கூட நிம்மதி, சிறையில் கூட நிம்மதி, நாம் பங்களாவில் இருக்கிறோம் நிம்மதி இல்லை, பெரிய பெரிய அரண்மனைகள் இருக்கிறோம் நிம்மதி இல்லை, சிறையில் நிம்மதியாக குரான் ஓதிட்டு அவருடைய ரூஹ் இந்த ஆயத்தோடு முடியுதுன்னு சொன்னால் இதுதான் பாக்கியம் அருமையானவர்களே. எனவே உலகத்தில் சாதத் என்பது, பாக்கியம் என்பது என்ன என்பதை புரியணும். இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, அடுத்தடுத்து சொல்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட ஒரு துஆல ஒன்று, பல ஹதீஸில் வரக்கூடிய வார்த்தைகளுடைய சங்கமம், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஐஷஸ் சுஆதா, யா அல்லாஹ் பாக்கியவாதிகளுடைய வாழ்க்கையை கொடுப்பாயாக, வ மௌத்த ஷுஹதா, ஷுஹதாக்களுடைய மரணத்தை தருவாயாக, வ
والحشر مع الأتقياء நாளை முத்தகீன்களோடு எழுப்புவாயாக. ஓ முராஃபகத்தல் அம்பியா மறுமையில நபிமார்களுடைய நெருக்கத்தை தருவாயாக. இந்த துவா தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்பாங்க. இல்லாமல்ல அல்லாஹ் இந்த நல்ல பாக்கியங்கள் அனைத்தையும் இம்மையிலும் மறுமையிலும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆஹுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.